பார்க்கிற விடயம் என்னவென்று சொன்னால், கணிதத்தில் தரம் 11 சதவீதம் என்கிற அலகை நான் இங்கே முன்வைக்க இருக்கிறேன். சதவீதம் ஏன் நான் அதை எடுத்துக்கொண்டேன் என்றால், கணித பாட புத்தகத்தில் 2வது புத்தகத்தில் முதலாம் அலகாக அது இருக்கிறது, 9வது அலகு. இது எமது பரீட்சை, ஆண்டிறுதி பரீட்சை, அதாவது அரசாங்கத்தினால் நடத்தக்கூடிய பரீட்சையில் பகுதி 2ஆம் வினாத்தாளில் முதல் 6 வினாக்களுக்குள் இது அடக்கப்படுகிறது. இது கட்டாயமாக ஒவ்வொரு முறையும் வந்து கொண்டே இருக்கிறது. அதன் காரணத்தினால் நான் இந்த அலகை தெரிவு செய்தேன். முதலாவதாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர் வருகின்ற காலங்களிலும் செய்ய இருக்கிறோம். அதன் அடிப்படையில் முதலாவது சதவீதம் என்கிற அலகை நாங்கள் இங்கே ஆரம்பிக்கிறேன். சதவீதத்தில் மாணவர்களே, சதவீதத்தில் 2 வகையான கணக்குகள் வரும். ஒன்று வட்டி, 2வது குறைந்து கொண்டு செல்லும் மீதி முறையில் வட்டி கணித்தல். குறைந்து கொண்டு செல்லும் மீதி முறையில் வட்டி கணித்தல். இந்த 2 வகையான கணக்குகளும் ஒவ்வொரு வருடமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் முதலாவது இந்த வட்டியை தெரிவு செய்திருக்கிறேன். 2வதாக நாங்கள் குறைந்து கொண்டு செல்லும் மீதி முறையை பார்ப்போம். வட்டியில் எளிய வட்டி, கூட்டு வட்டி என்று 2 வகையான வட்டிகள் இருக்கிறது. எளிய வட்டி சாதாரணமாக நான் ஒரு உதாரணம் மூலம் விளங்கப்படுத்துகிறேன். ஒருவர் ரூபா 10,000 ஒருவர் ரூபா 10,000 ஆண்டுக்கு 20% எளிய வட்டிக்கு, 20% எளிய வட்டிக்கு கடனாக கொடுக்கிறார். 3 வருடங்களின் பின்னர் அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய மொத்த தொகை யாது என்று கேள்வி கேட்டால், நாம் வழமையாக செய்வது போல ஒரு வருடத்துக்குரிய வட்டி, ஒரு வருடத்துக்குரிய வட்டி, ஒரு வருடத்துக்குரிய வட்டி 20% என்பது வருட வட்டி வீதம். அதில் விளக்கம் என்னவென்று சொன்னால், 100 ரூபாய் கடனை பெற்றிருந்தால் அவர் வருடம் ஒன்றுக்கு 20 ரூபாய் வட்டி கொடுப்பார். ஆகவே 100 ரூபாவுக்கு 20 ரூபாய் வட்டியாக இருந்தால் 10,000 எவ்வளவு தர? 10,000. சாதாரணமாக நாங்கள் இது 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டில் படித்த விடயங்கள். ஆக இதை சுருக்கினம் என்றால், 100 பிரித்தா இந்த 2 சைவரும் பெய்த்திரும், இந்த 2 சைவரும் பெய்த்திரும், 20 × 100 ரூபாய் 2,000 ரூபாய் 2,000. ஆகவே 3 வருடங்களுக்கான வட்டி, மொத்த வட்டி 3 வருடங்களுக்கான வட்டி, 3 வருடங்களுக்கான வட்டி, ஒரு வருடத்துக்கு 2,000 என்று சொன்னால் 3 வருடத்துக்கு தர 3 ரூபாய் 6,000. இது சாதாரணமாக நாங்கள் எளிய வட்டி கணிக்கிற முறை. இதே கேள்வியை கூட்டு வட்டிக்கு பார்த்தால், இப்போ எளிய வட்டியில் ஒரு வருடத்துக்குரிய வட்டி 2,000, ஒரு வருடத்துக்குரிய வட்டி 2,000 இருந்தால் 3 வருடத்துக்கு 3 × 2,000 6,000. ஆகவே அவர் 3 வருட முடிவில் கடன் பட்டவர், 3 வருட முடிவில் செலுத்த வேண்டிய மொத்த தொகை 10,000, அவர் பெற்ற கடன் 10,000, அதோடு 6,000 கூட்டி 16,000 அவர் 3 வருடங்களுக்கு பின் கொடுப்பார் கடன் பட்டவர். இதுதான் எளிய வட்டி. கூட்டு வட்டி அப்படி அல்ல. உதாரணத்துக்கு நான் விளங்கப்படுத்தின ஒரு கூட்டு வட்டியை பாருங்க. கூட்டு வட்டி
ரூபா 50,000. ரூபா 50,000 ஒருவர் 20% ஆண்டு கூட்டு வட்டிக்கு கடனாக பெறுகிறார். ரூபா 50,000 20% ஆண்டு கூட்டு வட்டிக்கு கடனாக பெறுகிறார். இவர் 2 வருட முடிவில் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி என்ன? அதே நேரம் 2 வருட முடிவில் செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்ன? மாணவர்கள் இதை எழுதி கொள்ளலாம். ரூபா 50,000 கடனாக பெற்ற ஒருவர் 20% கூட்டு வட்டிக்கு 2 வருடங்களின் பின்னர் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி யாது? செலுத்த வேண்டிய மொத்த தொகை யாது? இதை நாங்கள் இப்போ பார்ப்போம். ரூபா 50,000 20% கூட்டு வட்டி, இதில் நாங்கள் கணிக்கிறது எப்படி என்று சொன்னால், முதலாம் அதாவது எளிய வட்டியில் 2 வருடம் என்றால் முதலாம் வருட வட்டியை கண்டு 2 ஆல் பெருக்கி மொத்த வட்டியை காணுவோம். அது ஒவ்வொரு வருடமும் வட்டி கணிக்கப்பட்டு 2 ஆல் பெருக்கப்படுகிறது. ஆனால் கூட்டு வட்டிக்கு அவ்வாறு அல்ல. முதலாம் வருட வட்டியை கண்டு அது முதலுடன் சேர்க்கப்படும். சேர்க்கப்பட்டு மீண்டும் 2ஆம் வருடத்துக்குரிய முதலாக அது கருதப்பட்டு 2ஆம் வருட வட்டி கணிக்கப்படும். அந்த அடிப்படையிலே இது 50,000 கடன் பெறுகிறார், 20% கூட்டு வட்டி, 2 வருடங்களின் பின்னர் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி யாது, மொத்த தொகை யாது? நாங்கள் முதலாவது பார்ப்போம். முதல் வருடத்துக்கான அல்லது முதலாம் வருட முடிவில் செலுத்த வேண்டிய வட்டி முதலாம் வருட முடிவில் செலுத்த வேண்டிய வட்டி 100 ரூபாவுக்கு 20 ரூபாயாக இருந்தால் ஒரு வருடத்திற்கு 50,000 எவ்வளவுன்னு பார்ப்போம். 100 ஆல் பிரித்தோம் என்று சொன்னால் 2 சைபர் போயிரும். 5 × 2 = 10, 1 சைபர், 2 சைபர், 3 சைபர், ஆகவே 10,000. முதலாம் வருட முடிவில் செலுத்த வேண்டிய வட்டி, இது முதலாம் வருடத்துக்கான வட்டி 10,000. மீண்டும் 2ஆம் வருட முதல் எப்படி இருக்கும்? முதலாம் வருட வட்டியை முதலாம் வருட முதலோடு நாங்கள் கூட்டுவோம். முதலாம் வருட வட்டி முதலாம் வருட முதலோட கூட்டுப்பட்டால் ரூபா 60,000. முதலாம் வருட வட்டி 10,000. மாணவர்களை நன்றாக கவனியுங்கள். முதலாம் வருட வட்டி 10,000. 2 வருடங்களின் பின் வட்டியை கணிக்க சொன்னால் எளிய வட்டி மொத்த வட்டி 20,000 இருக்கும். ஆனால் கூட்டு வட்டி அவ்வாறு அல்ல. முதலாம் வருட வட்டியை முதலாம் வருடம் முதல் 50,000 அந்த வட்டி சேர்க்கப்படும். சேர்க்கப்பட்டால் அது 2ஆம் வருடத்துக்குரிய முதலாக காணப்படும். அது 60,000. இப்பொழுது 2ஆம் வருட வட்டி, 2ஆம் வருட வட்டி 100 ரூபாவுக்கு 20 ரூபாயாக இருந்தால் 60,000 எவ்வளவு? 100ஆல் பிரித்தால் 2 சைபரும் போயிரும். 6×2 = 12, 1 சைபர், 2 சைபர், 3 சைபர், அப்போ 12,000. முதலாம் வருட முடிவில் செலுத்த வேண்டிய வட்டி 100 ரூபாவுக்கு 20 ஆக இருந்தால் ரூபா 50,000 எவ்வளவு? 10,000 வருது.
இந்த 10,000 என்பது முதலாம் வருடத்துக்குரிய வட்டி. இந்த முதலாம் வருடத்துக்குரிய வட்டியை முதலோட முதலாம் வருட முதலோட கூட்டுப்பட்டால் அது 60,000 காணப்படும். இப்போ இந்த 60,000 வட்டி பார்க்க போகிறோம், இரண்டாம் வருட வட்டி. ஆகவே 12,000. அப்போ கேட்ட கேள்வி, முதலாவது கேள்வி, மொத்த வட்டி யாது? முதலாம் வருட வட்டி 10,000, இரண்டாம் வருட வட்டி 12,000, இரண்டையும் கூட்டினால் 22,000 மொத்த வட்டி. ஆகவே வருட இரண்டு வருட முடிவில் செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்னவென்று கேட்டால், பெற்ற கடன் 50,000, முதலாம் வருட வட்டி 10,000, இரண்டாம் வருட வட்டி 12,000. ஆகவே 50,000 பிளஸ் 10,000 பிளஸ் 12,000 கூட்டுவோமாக இருந்தால் 72,000 காணப்படும். இதுதான் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி, மொத்த தொகை. செலுத்த வேண்டிய மொத்த தொகை, செலுத்த வேண்டிய மொத்த தொகை 50,000, பெற்ற கடன் முதலாம் வருட வட்டி 10,000, இரண்டாம் வருட வட்டி 12,000 கூட்டுவோமாக இருந்தால் ரூபாய் 72,000 செலுத்த வேண்டிய மொத்த தொகையாக காணப்படும். இது கூட்டு வட்டி கணிக்கிற முறை. இது மூன்றாம் வருட வட்டி அல்லது மூன்று வருடத்துக்குரிய வட்டி கேட்டால், மூன்று வருட முடிவில் தொகை கேட்டால், இதை மீண்டும் 72,000 வட்டி கணிக்கப்பட்டு அந்த வட்டி இதோட கூட்டுப்பட்டால் மூன்று வருட முடிவில் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி என்னவென்று கிடைக்கும். இப்போ இந்த கேள்வியை மாணவர்களே, இதை பதிய வேண்டுமாக இருந்தால் உங்களது பயிற்சி கோப்பிகளில் பதிந்து கொள்ளுங்கள். பெற்ற கடன் 50,000, 20% கூட்டு வட்டி, இரண்டு வருட முடிவில் அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்ன என்ற கேள்விக்கு நாங்கள் செய்திருக்க முதலாவது விஷயம், முதலாம் வருட முடிவில் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி 100 ரூபாவுக்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி 20 ரூபாய். ஆகவே 50,000 வட்டி எவ்வளவு என்று கேட்டால், 100 பிரித்தமென்றால் 50,000 100 பிரித்தால் 500, 500 20 பிரிக்கினா 10,000. மீண்டும் இரண்டாம் வருட முதல் கணிப்பது 50,000 10,000 முதலாம் வருட வட்டியை கூட்டினமாக இருந்தால் 60,000 வரும். திரும்ப 60,000 நாங்கள் வட்டி பார்த்தால் 12,000 வரும். எல்லா வட்டியையும் முதலையும் கூட்டினால் செலுத்த வேண்டிய மொத்த தொகை வரும். இது ஒரு முறை. இதே கேள்வியை நாங்கள் இரண்டாவது முறையில் செஞ்சு பார்ப்போம். அதுவும் மிக இலகுவான முறை. மாணவர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் இதில் மூன்று முறை மூன்று வழிகளில் செய்து காட்டப் போகிறேன். ஆனால் எல்லா கணக்கும் இதே மாதிரி தான் செய்யணும். நீங்கள் விரும்பின முறையில் செய்யலாம். ஓயல் பேப்பர் வினாத்தாள் வினாபத்திரம் திருத்தும் இடத்தில் மூன்று வகையில் செஞ்சாலும் புள்ளி வழங்கப்படும், அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே நான் இரண்டாவது முறையில் செஞ்சு காட்டுறேன். முறை 2, 72,000 எடுப்போம். 50,000 கடன், 2 வருட முடிவில் அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை யாது கேள்வி கேட்கப்பட்டிருக்கி. ஆகவே 100 ரூபாய் கடன் பெற்றால் வட்டி எவ்வளவு கொடுக்கணும்? 20 ரூபாய். 100 ரூபாய் கடன் வாங்கினால் கொடுக்க வேண்டிய வட்டி ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாவுக்குரிய வட்டி 20 ரூபாய். இப்போ 100 ரூபாய் கடன் வாங்குகிறார், ஒரு வருட முடிவில் செலுத்துகிற மொத்த தொகை எவ்வளவு இருக்கும்? கடன் 100 ரூபாய் வாங்குகிறார், 20% வட்டி. அப்போ 100 ரூபாவுக்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி 20 ரூபா. அப்போ ஒரு வருடத்தின் பின்னர் 100 ரூபாய் கடன் பட்டவர் ரூபாய் 100 கடன் பட்டவர் வட்டியை சேர்த்து எவ்வளவு செலுத்த வேண்டும்? 120 ரூபா செலுத்த வேண்டும். ஆகவே முதலாம் வருட முதலாம் வருட
முடிவில் முதலாம் வருட முடிவில் செலுத்த வேண்டிய தொகை முதலாம் வருட முடிவில் செலுத்த வேண்டிய தொகை 100 ரூபாய் கடன் வாங்குவாராக இருந்தால் அவர் வட்டியை சேர்த்து 120 ரூபாய் கொடுப்பார் ஆகவே 60,000 50,000 கடன் வாங்கியிருக்கார் ஒரு வருட முடிவில் எவ்வளவு செலுத்துவார்னு பார்ப்போம் 100 ஆல பிரிச்சமென்றால் 2 சைவர் போய்விடும் 12 60 12 5 60 இதுல ஒரு சைவர் இருக்கு இதுல ஒரு சைவர் இருக்கு இங்க ஒரு சைவர் அப்ப 3 சைவர் 60 1000 இது நேரடியாக காண்கிறோம் வட்டியை காணாமல் இரண்ட முதலாவது வருட முடிவில் அவர் எவ்வளவு செலுத்துகிறார் என்பதை காண்கிறோம் அடுத்து இரண்டாம் வருட முடிவில் முடிவில் செலுத்த வேண்டிய தொகை செலுத்த வேண்டிய மொத்த தொகை நூறு ரூபாய் வாங்கினாராக இருந்தால் 120 ரூபாய் கொடுக்க வேண்டும் இரண்டாம் வருட முதல் என்பது 60,000 நூறால பிரிச்சமென்றால் 2 சைவரும் போய்விடும் 12 6 72 12 6 72 இதுல ஒரு சைபர் இதுல ஒரு சைபர் இதுல ஒரு சைபர் அப்ப 1000 72,000 அப்ப இது நேரடியா நாம கண்டுட்டோம் வட்டியை கண்டு ஒவ்வொன்றாக கூட்டாமல் நேரடியாக இவ்வாறு காண்கிறோம் தாராளமாக காணலாம் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி என்னென்று கேட்டால் 72,000 இருந்து நாங்கள் 50,000 கழிச்சோம் என்றால் 22,000 மொத்த வட்டியாக காணப்படும் இது இதை நாம் மூன்றா எழுத மாணவர்கள் இதை எழுத வேண்டுமாக இருந்தால் உங்கள் பயிற்சி கோப்பிகளில் எழுதிக்கொள்ளுங்கள் அடுத்த விடயம் இந்த கணக்கு இந்த வாய்ப்பாடு ஒன்று இருக்கு சாதாரணமாக வாய்ப்பாடு ஒன்றிலையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு ஒரு சூத்திரம் ஒன்று நாங்கள் உருவாக்கி வச்ச சூத்திரம் அந்த வாய்ப்பாட்டின் மூலமாக ஒரு சூத்திரத்தின் மூலமாகவும் இந்த கணக்கை நாங்கள் செய்யலாம் செலுத்த வேண்டிய மொத்த தொகை செலுத்த வேண்டிய மொத்த தொகை நேரடியாக காணலாம் ஒரு வாய்ப்பாடு ஒன்று இருக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகைக்கு 100 × 100% வட்டி வீதம் தர முதல் 100 × 100% என்னாம் அடுக்கு தர 50,000 இந்த 50,000 முன்னுக்கும் போடலாம் எதையும் போடலாம் 100 × 100% அதில் என்னாம் அடுக்கு தர 50,000 இப்போ எத்தனை வருடம் 2 வருடம் ஆகவே 100 × 6 என்பது வட்டி வீதம் 20% கீழ் 100 ஆர் 20 என் 2 வருடம் தர 50,000 120 கீழ் 100 தர 100 × 20 = 120 அது 2 தடவை இருக்கிறதால 120 கீழ் இன்னொரு 100 தர 50,000 இதில் இருக்கிற 100 பிரிச்சா இந்த 2 சைவரும் போய்விடும் இந்த 100 பிரிச்சா இந்த 2 சைவரும் போய்த்திரும் 120 5 பெருக்கலாம் லேசா 12 144 அது 5 பெருக்கியும் பெருக்கலாம் அல்லது 12 5 பெருக்கினா 60 அப்போ 600 600 12 பெருக்கினால் 12 6 72 இதில் ஒரு சைபர் 600 ரெண்டு சைபர் அப்போ மொத்தமாக 3 சைபர் ஆகவே இப்போ நேரடியாக இந்த 72,000 நாம் எடுத்திருக்கோம்
அவன் இந்த கணக்கை மூணு முறையில் நாங்கள் செய்திருக்கிறோம். நீங்கள் விரும்பிய முறையில் பரீட்சைக்கு இவ்வாறான கணக்குகளை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக முதல் தராமல், கடன் தொகை தராமல், உங்களுக்கு கடன் தொகையை கேட்காங்க. உதாரணத்துக்கு ஒரு கேள்வியை பார்ப்போம். கடன் தொகை தரவில்லை, கடன் தொகை கேட்கப்படுகிறது. இருபது சதவீத கூட்டு வட்டிக்கு இரண்டு வருடங்களுக்கு கடனாக பெற்ற ஒருவர் 20% கூட்டு வட்டிக்கு இரண்டு வருடங்களுக்கு கடனாக பெற்ற ஒருவர் கடனிலிருந்து முற்றாக விடுபடுவதற்கு செலுத்த வேண்டிய தொகை 144,000. இருபது சதவீத கூட்டு வட்டிப்படி இரண்டு வருடங்களுக்கு கடனாக பெற்ற ஒருவர் கடனிலிருந்து விடுபடுவதற்கு 2 வருடங்களுக்கு பின்னர் 144,000 பணத்தை கொடுத்து கடனிலிருந்து விடுபடுகிறார். ஆகவே அவர் பெற்ற கடன் எவ்வளவு? கேள்வி இதான். அதை நாங்கள் பார்ப்போம். இப்போ இதையும் நாங்கள் 3 வடிவிலையும் செய்யலாம். முதலாவது விஷயம், நாங்கள் அந்த வாய்ப்பாடு போட்டு செய்வதாக இருந்தால், கடன் பெறுகிறார் 144,000, திரும்ப கொடுக்கிறார். அப்போ 100 ரூபாவுக்கு 120 ரூபா, 2 வருஷம்ங்கிறதால 100 ரூபாவுக்கு 120 ரூபாய். நான் சொல்லிட்டேன் இது எப்படி வந்தேன்னு சொல்லி. இந்த 100க்கு மேலே 120 எவ்வாறு வந்ததென்று முந்தைய பிரசனத்தில் சொல்லி காட்டியிருந்தேன். 100 இன் மேல் 120 தர 2 வருடம் என்பதால் 100 இன் மேல் 120 தர எக்ஸ், முதல் எக்ஸ் என்று எடுப்போம். கடனை நாங்கள் எக்ஸ் என்று எடுப்போம். இது வந்து செலுத்த வேண்டிய மொத்த தொகையாக இருக்கும் 2 வருடங்களின் பின்னர். இதுதான் வந்து 144,000. எக்ஸை காணணுமாக இருந்தால் இப்படியோ வச்சிருப்போம், இப்படியோ வச்சு சுருக்குவோம். 144,000 இங்கே பிரிபட்ட 2 இலக்கங்கள் 100 100 இரண்டு மேலுக்கு போய் பெருக்கப்படும். சாதாரணமான விடயம் வெளிப்படை உண்மை, பெருக்கப்பட்டால் அதன் நிகர்மாறு பிரித்தல், பிரிக்கப்பட்டால் அதன் நிகர்மாறு பெருக்கல். ஆகவே 100 100 பெருக்கப்படும், 120 120 பிரிபடும். இப்போ இதை 10 பிரித்தா சைபர் போயிடும், இதை 10 பிரித்தா, இதை 10 பிரித்தா சைபர் போய்விடும், இதையும் 10 பிரிப்போம். அப்போ மிஞ்சிறது இந்த 12 144 12 முறை, இந்த 12 12 ஒரு முறை. ஆகவே 1000 தர 100 ரூபா, 100 தர 1000, 100,000 100,000. இதுதான் பெற்ற கடன் பணம். 20% கூட்டு வட்டிக்கு 2 வருட முடிவில் செலுத்த வேண்டிய மொத்த தொகையாக 144,000 அவர் செலுத்துகிறார். கேள்வி என்னவென்றால், அவர் பெற்ற கடன் எவ்வளவு? இதை அந்த நாங்கள் சூத்திர முறையில் செஞ்சால்
நூறின் மேல் 120 நூறு ரூபா காசு வாங்கியிருந்தாராக இருந்தால் ஒரு வருடத்தின் பின்னர் 120 ரூபா கொடுக்க வேண்டும். இவ்வாறு ரெண்டு வருடம் என்பதால் நூறின் மேல் 120 நூறின் மேல் 120 தர எக்ஸாமல் 144,000. எக்ஸ காண்றதுக்கு ஏற்கனவே பிரிபட்டிருந்த நூறும் நூறும் சமனுக்கு அங்கால பெருக்கப்படுகிறது. பெருக்கப்பட்டிருந்த 120 120 வெளிப்படை உண்மை. இங்கலை 120 120 பிரித்து இங்கலையும் பிரிக்கால் இங்கே 120 120 என்று வரும். ஆகவே இப்போ நாங்கள் சுருக்கி எடுத்தோம் என்றால் ரூபா 100,000 100,000 காணப்படும். இது ஒரு முறை. சாதாரணமாக இந்த முறையில் செய்யக்கூடியது செய்ய இயலுமானாக்கள் இதை செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. 100% புள்ளி வழங்கப்படும். எழுதக்கூடிய மாணவர்கள் எழுதிக்கொள்ளலாம். அடுத்ததாக மாணவர்களே, இதை நான் அடிப்படை முறையில் செஞ்சு காட்டுறேன். பெற்ற கடன் தொகை எக்ஸ் என்று எடுத்திருக்கோம். வட்டி வீதம் 20% கூட்டு வட்டி, 2 வருடங்கள், செலுத்திய மொத்த தொகை 144,000. இதுலையும் செஞ்சு பார்ப்போம். அப்ப 100 ரூபாவுக்கு வட்டி 1 வருஷத்துக்கு 20 ரூபா. இது முதலாம் வருட வட்டி, முதலாம் வருட இறுதியில் வட்டி. 100 ரூபாவுக்கு 20 ரூபாயாக இருந்தால் கடன் எக்ஸ் ரூபாய். எக்ஸ் எவ்வளவு தெரியாது. இதை 20 சுருக்கணும்னா 5, இதை 20 சுருக்கணும்னா 1. அப்போ 4xx, எக்ஸின் கீழ் 5, 5x. முதலாம் வருட வட்டி 5x. ஆகவே இரண்டாம் வருட முதல், இரண்டாம் வருட முதல், இரண்டாம் வருட முதல் முதலாம் வருட வட்டியையும் கடனையும் கூட்டணும். அப்ப கடன் வந்து எக்ஸ், முதலாம் வருட வட்டி வந்து 5x. கூட்டினமாக இருந்தால் 5. இதை நீங்க இப்படி எழுதலாம், 5x 5 என்று எழுதலாம். இது x 5 சம வலுப்பின்னம். மேலுக்கு 5 பெருக்கி கீழுக்கு 5 பெருக்கிறோம், 5. 5x 1x 6x. இப்ப இரண்டாம் வருட இறுதியில் வட்டி, இரண்டாம் வருட இறுதியில் வட்டி 100 ரூபாவுக்கு 20 ரூபாயாக இருந்தால் இரண்டாம் வருட முதல் 6x 5. இதை சுருக்கலாம், 20 பிரிச்சா 1 முறை, இதை 20 பிரிச்சா 5 முறை, 6x 5 25. ஆகவே இது இரண்டாம் வருட இறுதியில் வட்டி, இரண்டாம் வருட இறுதியில் வட்டி. இப்ப பார்ப்போம் செலுத்த வேண்டிய மொத்த தொகை. செலுத்த வேண்டிய மொத்த தொகை இரண்டாம் வருட வட்டியையும் இரண்டாம் வருட முதலையும் இரண்டாம் வருட இறுதியில் வட்டியையும் கூட்டினால் செலுத்த வேண்டிய மொத்த தொகையாக கிடைக்கும். 25 5 5 முறை 6 30x + 25 1 முறை 6x 36x 25. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மாணவர்களே. முதல் வருட இறுதியில் வட்டி, நாங்கள் கடனை எக்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம். முதல் வருட இறுதியில் வட்டி 100 ரூபாவுக்கு 20 ரூபாயாக இருந்தால் எக்ஸ் ரூபாவுக்கு எவ்வளவு? முதல் கடன்
20 பிரிச்சா ஒரு முறை, 100 20 பிரிச்சா அஞ்சு முறை, அஞ்சின் மேல் ஒரு எக்ஸ், அதாவது ஓர் எக்ஸ், எக்ஸின் கீழ் அஞ்சு. இரண்டாம் வருடம் முதல், இரண்டாம் வருடம் முதல் காண்றது எப்படி நாம வளமையா காணுவோம்? இந்த தொகையோட, இரண்டாம் கடன் தொகையோட இரண்டாம் வருட முதலாம் வருட வட்டியை கூட்டுவோம். கூட்டினம் என்றால் 6x 5. இரண்டாம் வருட இறுதியில் வட்டி 100 ரூபாவுக்கு 20 ரூபாயாக இருந்தால் இரண்டாம் வருட முதல் இங்கே வரும், 6x 25. செலுத்த வேண்டிய மொத்த தொகை 6x 25, இரண்டாம் வருஷத்து முடிவில் செலுத்த வேண்டிய வட்டி இரண்டாம் வருட முதல், இதை ரெண்டையும் கூட்டினால் செலுத்த வேண்டிய மொத்த தொகை பெறப்படும். இந்த செலுத்த வேண்டிய மொத்த தொகை தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு, 1,44,000. நான் இதை மீண்டும் அளிக்கிறேன், 36x 25, இது செலுத்த வேண்டிய மொத்த தொகை 2 வருடங்களின் பின்னர். இது எக்ஸில் கண்டு வைத்திருக்கிறோம், எக்ஸில் கண்டு வச்சிருக்க 36x 25. அதே தொகை 1,44,000 என தரப்பட்டிருக்கு. ஆகவே எக்ஸை காணப்புறம் 36x 25 எக்ஸ் பெருக்கப்பட்டிருக்கு. ஆகவே அதில் நிகர்மாறால இங்கே அதில் பெருக்கப்படும், 25 கீழ் 36. இந்த 144 36 பிரிக்கலாம். ஒரு முறை இங்கே 4 முறை தெரியாத மாணவர்கள் 1,44,000 36 பிரிங்க, வளமையா நீங்கள் பிரிக்கிற மாதிரி இவ்வாறு பிரித்து பாருங்கள். 4 முறை வரும், 6 24 4 ரெண்டு மிச்சம், 4 3 12 2 14 மிச்சம் 0, இந்த 3 செய்வரை மேலுக்கு போட்டால் 4,000 வரப்போகுது. 4,000 தர 25, 25 4 பெருக்கினா 100. சாதாரணமாக நமக்கு தெரியும் 4 25 பெருக்கினா 100, மிச்சம் அறிக்கிற 3 செய்வர் 1,000. ஆகவே 100,000, 1,00,000 இதுதான் அவர் பெற்ற கடனாக இருக்கும். இதை நாங்கள் இவ்வாறும் செய்யலாம், இவ்வாறும் செய்யலாம், மற்ற முறைப்படியும் செய்யலாம். இவ்வாறு தான் பரீட்சைக்கு இதை ரெண்டையும் தவிர, அதாவது கூட்டு வட்டியில் இந்த ரெண்டு மெத்தட், இந்த ரெண்டு டைப்பையும் தவிர வேறு எந்த டைப்லையும் கூட்டு வட்டியில் கணக்கு வராது. இதுதான் கணக்கு, கூட்டு வட்டியில் இது ரெண்டும் தான் கணக்கு. இன்ஷா அல்லாஹ் மாணவர்களே, உங்கள் பயிற்சி புத்தகத்தில் அலகு 9 உள்ள பயிற்சி புத்தகத்தில் நிறைய கணக்குகள் இருக்கு கூட்டு வட்டியில், அதை செய்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் செய்து பார்த்துவிட்டு சந்தேகங்கள் இருந்தால் மீண்டும் நாங்கள் இந்த நெட்வொர்க்கோட தொடர் பறிப்போம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு ரியேசல் பார்த்தோம், இது முதலாவது விடயம் என்பதால் இன்ஷா அல்லாஹ் வருகிற நாட்களில் நாங்கள் மேலும் மேலும் அதிக அலகுகளை கொண்டு வந்து உங்களுக்கு கற்பிக்க இருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம், விடைபெறுகிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.